அண்மை செய்தி, மிசோராம் மாநிலத்தில் பாஜகவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மிசோராமில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு வரும் 30ஆம் தேதி பிரதமர் மோடி பிரச்சாரத்துக்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மிசோராம் மாநிலத்தில் பாஜகவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளதால் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மிசோராமில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு வரும் 30ஆம் தேதி பிரதமர் மோடி பிரச்சாரத்துக்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மிசோராம் மாநிலத்தில் பாஜகவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளதால் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால் முருகன், இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது மிசோரம் மாநிலத்தில் வரும் 7ஆம் தேதி என்று தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக வரும் 30ஆம் தேதி என்று பிரதமர் பிரச்சாரத்துக்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தற்போது பாஜக கூட்டணியில் உள்ள மிசோரம் தேசிய முன்னணியானது அதனுடைய முதலமைச்சர் சோரம் தங்கா பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருந்தார். பிரதமரோடு ஒரே மேடையில் தற்போதைய சூழ்நிலையில் பங்கேற்க முடியாது, ஏனென்றால் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அண்டை மாநிலமான மணிப்பூரில் நிலவக்கூடிய அந்த கலவரம் தொடர்பான பிரச்சனைகளில் பாஜகவினுடைய நடவடிக்கை பொதுமக்களை பெருமளவுக்கு கோபமடைய வைத்திருக்கிறது. குறிப்பாக அண்டை மாநிலமான மிசோரம் மக்களையும் பெருமளவுக்கு பாதித்திருக்கிறது. பெரும்பாலான தேவாலயங்கள் உள்ளிட்டவை வீடுகள் பல வீடுகள் எரித்து சேதமடையப்பட்டன. இதற்கு பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தன்னுடைய மிசோ மாநிலத்தையும் பெருமளவுக்கு பாதித்திருப்பதால் தற்போது பாஜகவுடன் கூட்டணி தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய பிரச்சார மேடையை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது பிரதமரனுடைய இந்த பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 30ஆம் தேதி என்று பிரதமருக்கு பதிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. அமித்ஷா கூட நடைபெறக்கூடிய அந்த மமித் தொகுதிக்கு மட்டுமே செல்கிறார். தலைநகர் ஐஸ்வால் கூட செல்லவில்லை. ஒரே நாளில் அவர் டெல்லி திரும்பி ஓடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்தில் கலவரம் தொடரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை பிரதமர் அங்கு செல்லவில்லை என்கிற ஒரு விமர்சனம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மிசோரம் மாநிலத்தினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் பிரதமர் ரத்து செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.